ஜனா சார் எங்களுக்கு வந்து ஃபேமிலி மாதிரி அவர். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தாலும் அவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இயக்குனர் அதெல்லாம் தாண்டி ஒரு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். எப்பவுமே என்னுடைய நலனில் வந்து அவருக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எப்பவுமே. இது வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அவர் ஆத்மா சாந்தி அடையணும். நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதராக, அவரோட ஒரு சிறந்த மனிதரை வந்து பார்த்ததே இல்லை நான். ரொம்ப ஒரு சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிட்டாருன்ற பெரிய வருத்தம் தான் எல்லாருக்குமே. அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார். அவருடைய படங்கள் மூலமாக அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார், வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். கண்டிப்பாக அவருக்கு ஈடு இணையே இல்லை, அதான் உண்மை. இந்த இனிமேந்து இருப்பாங்களா அந்த மாதிரின்னு தெரியல. அவர் கூட இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கும் சரி, சக நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும். அது எங்களுக்குள்ளே இருக்குது, அது வாழ்ந்துட்டே தான் இருக்கும். அவருடைய எண்ணங்கள் வாழ்ந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக அவர் மேலேருந்து எல்லாரையும் வாழ்த்துட்டு தான் இருப்பார். நன்றி. ஆக்சுவலி வந்து இந்த மரணத்தை என்னால் ஏற்க முடியாது. காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. ஜனாதன் சார் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். காரணம்னா அவருடைய திரைப்படங்கள் தான். அவர்கிட்ட நான் பேசுனதில்லை, அவர்கிட்ட நான் பழகுனதில்லை. ஆனால் அவருடைய திரைப்படத்தின் வாயிலாக தான் அவர் நான் உதவிக்குனராக இருப்போம். அவருடைய படங்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருந்தது. சாரி, அவருடைய படங்கள் எனக்கு பெரிய உத்வேகமாக இருக்குது. குறிப்பாக பேரான் இந்த ரெண்டு படங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த படம்லாம் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணி, அப்புறம் நான் அசிஸ்டண்டேட்டராக மாறி, ஒருத்தர் வந்து இவ்வளவு இயல்பாக தீவிரத்தன்மையோடு ஒரு படம் பண்ணுற முடியும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை, ஒரு முன்மாதிரியாக எனக்கு வந்து ஜனா சார் தான் இருந்தார். ஆக்சுவலி என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு ஆர்ட் மீடியமை ஒரு பொலிட்டிசைஸாக யூஸ் பண்ண, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு டூலாக யூஸ் பண்ணி அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் வந்து ஜனா சாரை நான் பார்க்குறேன். அங்கேருந்து தான் நான் அவரை நான் மெயின்மாக வேல்யூ பண்ணுறேன். அவருடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கவலையும் துயரத்தையும் கொடுத்துருக்கு. அதனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களும் நம்ம வந்து பார்க்கலாம், மக்களுக்காக தான் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார். கடைசியாக அவருடைய லாபம் திரைப்படம் கூட மிக முக்கியமாக பஞ்சமினில பிரச்சனையை பற்றி தான் அந்த படத்தையும் பேசியிருக்காரு. அந்த படம் வரப்போ டெஃபினட்டாக ஒரு பெரிய டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பேசியிருந்தார். ரொம்ப இயல்பானவர். அவருடைய கருத்துக்களைப் போலவே, அவருடைய கொள்கையைப் போலவே, பொது உடைமை கொள்கையைப் போலவே அவருடைய வாழ்க்கையையும் அமைச்சிக்கிட்டு வர. நிறைய அறிவார்ந்த இயக்குநர்கள் இருந்தாலுமே கூட ஒரு ஜனா சார் மாதிரியான ஒரு இயக்குநர்கள், அவங்கக்கிட்ட இருந்த வெளிப்பட்ட இந்த படைப்பு என்னை போன்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுத்தது. அதுதான் நான் இயங்குறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருந்தது. எனக்கு நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் பிடிக்கிறப்போ இவருடைய அந்த வேலை, அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு மன எழுச்சி எனக்கு தந்தது. அவருடைய இழப்பு அதனால் ஏற்றுக்கவே முடியாததாக இருக்கு.
அவர் இழந்து வாடுற குடும்பத்தார் போல் நானும் இந்த இழப்பை வந்து பயங்கரமாக வழியோட இருக்கேன். தேங்க்யூ. கல்ட்டுன்னு தான் சொல்லணும். நான் அந்த டைமில் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கிரியேட்டர், அவர் ஒர்க் பண்ணது எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவர் இல்லை அப்படின்றது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கு. இஸ் இர்ரிப்ளேசபிள், கண்டிப்பாக நிச்சயமாக. ஏன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நண்பர். அதாவது எங்கேயுமே ஒரு டிரெக்டர் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அவர் அவ்வளோ யதார்த்தமாக இருப்பார். அவர் இல்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ பிக் லாஸ் டு தி இண்டஸ்ட்ரி. அவங்களோட குடும்பத்துக்கு குடும்பத்தார் ஜனநாதன் அண்ணா அப்படி தான் நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு அறிமுகம். அமீர் சார் மூலிமா தான் எனக்கு ஜனநாதன் அண்ணாவை எனக்கு தெரியும். சமூக சார்ந்த படங்களில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்குநர்களில் தமிழ் சினிமாவில் ஜனநாதன் நனுக்குன்னு எப்போவுமே ஒரு தனி இடம் உண்டு. எப்படி வேணால் படம் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற சூழலில் இப்படி தான் ஒரு படம் எடுக்கணும், சமூக சார்ந்த பிரச்சனையை தான் முன் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப திடமாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு படங்களையும் எடுத்துகிட்டு இருந்தார். நிறையா தருணங்களில் அவருக்கு வேறு வேறு வகையான வாய்ப்புகள் வரும்போது கூட சமூகம் சார்ந்த பிரச்சனையை தான் முன் வச்சு படம் எடுக்கணுங்கிற ரொம்ப அழுத்தமாக இருப்பார். இல்லைன்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஜனநாதன் எப்போவுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன். சமூகம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, அதுக்கான தீர்வையும் படங்களில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கு அவருடைய இழப்பு பேரிழப்பாக தான் இருக்குது. தகவல் தெரிஞ்சு எனக்கு நம்பவே முடியல. நேற்றுலேருந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு அவருக்கு ஒரு மூளை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் ஏற்படுத்தி இப்படி இன்னுமே அந்த தகவலை எங்களால் நம்ப முடியல. அவங்களுக்கும் அவங்களுடைய மொத்த குடும்பத்துக்கும் மொத்த ஆழ்ந்த இடங்களையும் அந்த வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களாலேயே தாங்கிக்க முடியல, அவங்க எப்படி தாங்கிப்பாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல.
Hold on.